ஒவ்வொரு வல்லமையும் ஒவ்வொரு வரங்களும் ஒவ்வொரு கிருபைகளும் நீங்கள் சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் தான் வேலை செய்யும். ஞானஸ்தானத்துல என் பாவ சரீரம் செத்துருச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னையில இருந்து இது உங்கள்ட்ட வேலை பார்க்கும். நீங்கள் பாவத்துக்கு நீங்களாகி விடுதலையாகி கையெழுத்துங்க. ஊழியம் செய்யாதபடிக்கு பாவசரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க சரீரம் சிலுவையில அறையப்பட்டுருச்சு. சார் நான் கொலை செய்யல சார். சார் உங்க வண்டி தான் சார் அங்கே நின்றுச்சு. சம்பவத்தன்னைக்கு எங்க இருந்த சார்? சம்பவம் சம்பவம்ன்றீங்க. என்ன சம்பவம் சொல்ல மாட்டேன்றீங்க. அந்த சம்பவம் என்னன்னா சிலுவையில் அறையப்பட்ட சம்பவம். யாரோட பைக்கை எடுத்துட்டு போனார் இயேசுநாதர்? கையெடுத்துட்டு அங்கே பாருங்க. உங்களுக்கு இன்னொருத்தர் விசா வாங்கி தராரு, உங்களுக்கு இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றது வந்து லைசன்ஸ் வாங்கி தராரு. அங்க ஸ்டாம்ப் விழுந்தாலும் அது கொண்டு போனார்ல அவர் பேருக்கு விழல, உங்க பேருக்கு தான் விழுந்துச்சு. நீங்கள் மறித்தீர்கள், நீங்கள் பாவத்திற்கு அடி வாங்கினீங்களா? வாங்கிட்டீங்க. நீங்க உங்க வியாதி எல்லாம் சுமந்துட்டீங்களா? 80 வருஷம் 100 வருஷம் பூமியில் வாழ்வீங்கன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோம். 80 வருஷம் நீ என்ன வியாதியெல்லாம் சுமக்கணுமோ அதெல்லாம் சிலுவையில் போய் வாங்கிட்டீங்க, நீங்கள் சுமந்துட்டீங்க. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஞானஸ்தானத்திலே நீங்கள் இணைக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யணும்னா பாவ சரீரம் வேணும். அந்த பாவ சரீரம் சிலுவையிலே இயேசுவோடு அறையப்பட்டு விட்டது. ஞானஸ்தானத்திலே அதை நீங்கள் அங்கீகரித்து விட்டீர்கள், சிக்னேச்சர் போட்டீங்க. ஸோ அந்த பவர் உங்கள்ட்ட வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னையிலேருந்து பாருங்களேன், உங்களுக்கு விட முடியாத பாவத்தின் மீது இருக்கிற ஈர்ப்பெல்லாம் இன்னையிலேருந்து உங்களுக்கு அந்த ஈர்ப்பெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். ஆமேன், ஆமேனே காணமே, ஆமேன். ஏழாம் வசனம் வாசிங்க. இப்பதான் பேசுறாரு. மரித்தவன் மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறானே. கையத்தட்டு பாவம் செய்யலாமான்னு கேட்டியடா. அந்த கேள்விக்கான பதில், இவ்வளவு நேரம் ஞானஸ்தானம் மரணத்தெல்லாம் பேசிட்டு நீ ஞானஸ்தானம் பெற்றுட்டினா நீ பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்ட. சார் எனக்கு இது வரைக்கும் தெரியலையே சார், இது வரைக்கும் இந்த சத்தியம் தெரியல, அதனால அது ஒர்க் அவுட் ஆகல. இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல, இன்னையிலேருந்து வேலை பார்க்கும் அது. ஆமே. இந்த சத்தியத்தை தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் கிரியை செய்கிறது. ஒவ்வொரு வல்லமையும் ஒவ்வொரு வரங்களும் ஒவ்வொரு கிருபைகளும் நீங்கள் சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் தான் வேலை செய்யும். ஞானஸ்தானத்தில் என் பாவ சரீரம் செத்துருச்சுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னையில இருந்து இது உங்கள்ட்ட வேலை பார்க்கும். நீங்கள் பாவத்துக்கு நீங்களாகி விடுதலையாகி கையெழுத்துங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்காங்க, நீங்கள் அதை டெலிவர் ஆனதை ஃபீல் பண்ணால் தான் கிரேஸை தைரியமாக நீங்கள் பேச முடியும். உங்களுக்குள்ளேயே ஒரு அடிமைத்தனம் இருந்துச்சுன்னா நான் பேச முடியுமா? முடியாது. ஒருவேளை பேசினாலும் அது நாடக பாணியில் தான் இருக்கும், அது ஜனங்களுக்குள்ள உயிர் கொடுக்காது. ஆனால் உண்மையில் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருந்தால், அதான் போனவன் சொன்னேன்ல, தம்ம போடுறவனே நான் விடுதலையாயிட்டேன் நான் விடுதலையாக இருக்கேன்னு புரிஞ்சவனாக இருந்தானா அவன் தம்ம என்ன ஆயிரும்? கம்முன்னு போயிடும். ஆனால் நான் பாவத்தில் அடிமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பாவமே செய்யாமல் இருந்தான்னா சீக்கிரத்தில் என் பாவம் செஞ்சிருவான். அந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் போகிறான், இந்த எக்ஸ்ட்ரீம்ல அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவான். ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்காங்க, நான் பாவத்துக்கு செத்துருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள். ஞானஸ்தானத்தில் நான் முங்கும்போது என் பாவ சரீரம் செத்துருச்சு. அதுக்கப்புறம் டெவில் உங்களை ஃபாலோ பண்ண முடியாது.